அத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. இன்றைக்கு வியாதிகள் வருவதற்கு மூல காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் மூல காரணங்கள் விதைகள். விதை இருந்தா தான் அது எழும்போ, அது வளரும், அது மரமாய் மாறும், அப்புறம் கனியாயும். கனிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசிக்கிற, அனுபவிக்கிற, தொட்டு பார்க்கிற, உணர்கிற காரியம். ஆனா மறைந்திருக்கிற அந்த விதையும் வேரும் தான் இந்த மரத்துக்கு அடித்தளமாயும். அவ்வாறு எல்லா வியாதிகளுக்கும் ஒரு அடித்தளமும், எல்லா வியாதிகளுக்கும் வேர்களும், எல்லா வியாதிகளுக்கும் அந்த வேர் வருவதற்கு ஒரு விதை தேவை. அந்த நல்லவர் அதான் பிலிப்பியர் 4 ஒரு சில விதைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சுகமாய் வாழ, சௌக்கியமாய் வாழ, ஆரோக்கியமாய் வாழ, வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் வாழ. ஒருவேளை வலி, வேதனை, சரீரத்துல வியாதி இருந்தாலும் இந்த விதைகளை ஆண்டவர் விதைக்கும் பொழுது, அந்த விதைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த விதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வளரும் பொழுது அது வேர் ஊன்றி அது மரமாக வளர்ந்து பூவோ பிஞ்சோ காயோ கனியாய் மாறும் பொழுது உண்மையாகவே ஆண்டோர் வைத்திருக்கிற ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சுகவாழ்வையும் நாம் ருசி பார்க்கிறவர்களாய் மாறுகிறோம். நாம் முதல்ல வந்து ஆண்டவர் நம் இருதயத்துல விதைக்கிற விதைகளை குறித்து பேச போகிறேன். அதற்கப்புறம் சாத்தான் விதைக்கிற விதைகளை குறித்தும் பேச போகிறேன். அந்த விதைகளினுடைய தன்மை என்ன, விஷத்தன்மை என்ன என்றும், ஆண்டோர் விதைக்கிற விதைகளினுடைய நன்மை என்ன, அதனுடைய சௌக்கியங்கள் என்ன, ஆரோக்கியங்கள் என்ன என்றும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் பேச போகிறேன். அத்த நல்லவர் அப்போ ஒரு வியாதி என்றால் அதுக்கு ஒரு விதை. தற்செயலாகவோ திடீர்னோ ஆக்சிடென்டலாகவோ யாருக்கும் வியாதி வருவதல்ல. திடீர்னு யாருக்கும் வியாதி வராது. ஒரு வியாதிக்கு ஒரு விதை தேவை, அந்த விதைக்கு வேறு தேவை. ஃபர்ஸ்ட் பூ விடுகிறது, அப்புறம் காய் காய்க்கிறது, அப்புறம் கனி கொடுத்து அந்த கனி பழுக்கும் பொழுதுதான் அநேகருக்கு இந்த வியாதி நமக்கு வந்து இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அது விதையாக இருக்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ளும் போது அதை எளிதாக விட பண்ணிடலாம். அந்த வேரை, அந்த விதைய வேறுபடுவதற்கு முன்பாக அந்த விதைய நம்ம அழித்து போட்டுவிடலாம், அழித்து விடலாம். ஆத்மாவில் என்ன விதைக்கப்படுகிறதோ அதுதான் உங்களுடைய சரீரத்திலே தென்படும். வாட் எவர் சோன் இன் யோர் சோல் வில் பி த மேனிஃபெஸ்டேஷன் இன் யோர் பிசிக்கல் லைஃப் அண்ட் யோர் மெட்டீரியல். சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். துளிர்க்கும்னா விதை இருக்கணும். விதை இருந்தா வேறு துளிர்த்து அது முளைந்து எழும்பி அந்த வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு வெறும் வியாதியும் கஷ்டமும் கவலையும் வலியும் வேதனையும் நம்முடைய உணர்வுகளா இருந்து எப்பொழுதும் அதையே நம்ம யோசித்துக் கொண்டு கவலை போட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சில விதைகளை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஒன்றிய ஆண்டவருடைய இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தருது இந்த விதைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இந்த விதையை நான் காத்து இந்த விதை வேறுட்டு இந்த விதை வளர்ந்து இந்த பூவும் பிஞ்சும் காயும் கனியும் ஆகும் முறையை நான் காத்துக்கொள்ள போகிறேன். சிறுநறியையும் குடிநறியையும் வந்து இந்த பூவியும் பிஞ்சியும் அழிக்காதபடி நான் காத்துக்கொள்ள போகிறேன் என்று உன் ஆத்மாவிலே நீ காவல்காரனாய் மாறும் பொழுது, உன் சித்தத்தை நீ பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த அந்த சித்தம் நீ பயன்படுத்தும் பொழுது உண்மையாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், சுக வாழ்வு துளிர்ப்பதை, உங்கள் வலிகள் உங்க சரீரத்தை விட்டு நீங்குவதை, உங்க வேதனை அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அதில் வேர்கள் அந்த விதைகள் அழிக்கப்படும் பொழுது, ஒருவேளை அது வளர்ந்திருக்கலாம் மரத்தை போல, ஆனால் வேர்கள் சுட்டரிக்கப்படும் பொழுது அந்த மரம் கீழே விழும், அவைகள் அழிந்து போகும். அதுக்கு முன்பாக ஆண்டவர் விதைக்கிற சில விதைகளை நாம் பார்க்க போகும். முதல் காரியம் உங்களுக்கு 4 கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். 10 இதுல சொல்றாரு, கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். இந்த கத்தருக்குள் மன மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்பது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துகிறது. நல்லவர் நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுகிறது, ஔஷதமாய் மாறுகிறது, மருந்தாய் மாறுகிறது. இது ஒரு மருந்து. கத்தருக்குள் என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் கவலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதிக்கு பிரதானமான ஒரு விதை என்ன தெரியுமா? கவலை, துக்கம். எந்த மனிதன் அதிகமா கவலைப்படுகிறானோ, எந்த மனிதன் அதிகமா துக்கம், அது ஒரு விதை, அதுதான் வியாதியின் விதை. ஆனா ஆண்டவர்லாம் சொல்றாரு, அது எனக்குள் நீ சந்தோஷமா இரு என்ற ஒரு விதை அது விதைக்க. உன்னுடைய ஆத்மாவுலே வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு காரியம் எழுதுமா, கத்தருக்குள் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. என்னதான் கத்தருக்குள் இருக்கிறார்கள், ஆனா சந்தோஷமா இருக்க அவர்கள் தெரியல, சந்தோஷமா இருக்க அவர்கள் கற்றுக்கொள்ள முடியல. அந்த நல்லவர் 87% வியாதி, 87% வியாதிகள் நம்மளுடைய எண்ணங்கள் இருந்து
எண்ணங்கள் ஆகிய விதைகளிலிருந்து தான் அது புறப்படுகிறது என்று அநேக நியூரோ சயின்டிஸ்ட் கண்டுபிடித்திருக்க, அதாவது மூளை சம்பந்தமாய் எண்ணங்களை ஸ்டடி பண்றவங்க கண்டுபிடித்திருக்கிறார். அதனால எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்பது விஷ விதை. கவலை, கவலை என்றால் சில பேர்ல அந்த கவலை என்னாவதுன்னா திகிலாகவும் பயமாக மாறும். இந்த பயமும் திகிலும் கலந்த பயமும் சாத்தான் விதைக்கிற வியாதிக்கு அவன் உன்னுடைய ஆத்மாவில இடுகிற அவனுடைய முதலீடு பயம் திகிலு. கர்த்தருக்குள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, என்னை சுற்றி சந்தோஷம் கிடையாது, எல்லாமே எதிர்மறையா இருக்கு, எல்லாம் என்னை சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களையும் இருக்கு வெறுமையா இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று அந்த விதைய சாத்தான் எடுக்காதபடி, அந்த விதைய ஆகாயத்தின் பட்சிகள் வந்து பிடுக்காதபடி, அந்த விதைய சூரியனோ மனிதனோ தன் காலால் மெதிக்காதபடி, அந்த விதையை நீ காத்து, அந்த விதையை நீ காத்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலனை பெறுகிற, சுகத்தை பெறுகிற ஒரு மனிதனாகும், மனுஷியாகும், தேவ பிள்ளையாகும் நீ மாறுவான். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் என்று நெகேமியா சொல்லுகிறார். சந்தோஷமா இருங்க, கர்த்தர் அதான் சொல்றார். அதுதான் நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முடிந்த ஆவியோ எலும்புகளை குளிரப்பட்டு ஆத்துமா முறிக்கப்பட்டு இருக்கிறது. சந்தோஷம் என்று சொன்னால் கத்தனத்தில் வருகிற விதை, கத்தருக்குள் மனமகிழ்ச்சி சந்தோஷம். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கேன். கத்தர் வைக்கிற விதை அது. ஆனா நீ சாத்தா வைக்கிற விதை என்ன தெரியுமா? காயம், வேதனை, வலி, பயம், சோர்வு, துக்கம், கஷ்டம், எல்லாமே சந்தோஷத்துக்கு எதிர்மறையான காரியம். எரேமியா 46:11 சொல்லுகிறார், எகிப்தின் குமார்த்தி ஆகிய கன்னிகையே, இளையாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அமிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதோ உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. அப்படின்னா என்னாலதான் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும்? எனதான் திரளான பிசின் தைலம் நீ வாங்கினாலும், இன் வேன் தௌ ஷல் யூஸ் மெனி மெடிசின்ஸ், நீ திரளான அமிழ்தங்களை, அமிழ்தங்களை என்று சொன்னால் மருந்துகள் நீ வாங்கினாலும் நீ அதை உனக்கு ஆரோக்கியம் உண்டாகுது என்று யாருக்கு சொல்றாருன்னா, எகிப்தின் குமார்த்தியை பார்த்து சொல்லுகிறார். அப்படின்னா உலகத்துல உலகம் கலந்த, உலகத்தில் பயத்தில் நிறைந்த எகிப்தின் குமார்த்தி எகிப்தின் குமார்த்தியா மாறுவதற்கு காரணம் எகிப்து என்றால் அடிமைதனம். அடிமைதனத்துல இருக்கிற தேவ பிள்ளைய, எகிப்துல இருக்கிற தேவ பிள்ளைய நீ கீழையாத்தை மறந்து போய்விட்டாயே. இந்த கீழையாத்தார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிசின் தைலத்தை வாங்கி நீ மற்ற எல்லா முயற்சியும் பண்ற, ஆனா ஆண்டவரை மறந்துட்டியே. அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற முதல் மருந்து என்ன தெரியுமா? காயங்களுக்கு ஆண்டவர் போற மருந்து என்ன தெரியுமா? ஆறுதல், சந்தோஷம், நல்ல ஔஷதம். அப்படின்னா எந்த மருந்தை காட்டிலும் நான் உனக்கு கொடுக்கிற மன மகிழ்ச்சி என்ற நல்ல, அருமையான, நல்ல என்ன சொல்லுவாங்க, எக்ஸலன்ட், நல்ல மருந்து, நன்மையை உண்டாக்குற மருந்து, நல்லதை உடைய சரீரத்துல எல்லாம் எங்கெல்லாம் கெட்டு போயிருக்கிறதோ உறுப்புகள், அந்த உறுப்புகளை அருமையாக சரிப்படுத்துகிற ஒரு அருமையான அபிஷேகம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி. எசேக்கியேல் 47:11 பரலோக காட்சியை குறித்து எசேக்கியேல் பார்க்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்க பரலோகம் இருக்கும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாங்க. நானும் என் பிதாவும் வந்து உங்களுக்குள் வாசம் செய்வோம். அப்ப அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் பரலோகம். உங்களுக்குள்ள ஒரு பரலோகம் இருக்கு, உங்களால பார்க்க முடியல. அழுததும் மாணவைகள், அப்படின்னா மருந்தாகும், the leaves thereof for medicine, மருந்தாகுகிற நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கேன சகல விதமான விருட்சங்களும் வளரும். நதி என்று சொல்லும் இந்த பரிசுத்த ஆவியான, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவனுடைய, உனக்குள் என்னை விசுவாசிக்கிறனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு செல்லும். உன் ஆத்மாவில, உன் ஆவியில ஒரு ஜீவ நதி புறப்பட்டு உன் ஆத்மாவில பாய்ந்து கொள்ளும். அது ஆவியான. இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். நதி பாய்ந்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு?
நீ புசித்து நீ சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனமாகிய வித்த விதைய ஒரு ஆத்மாவுடைய அந்த விதைத்த விதைகள் இந்த நதியின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை வளரும் பொழுது அது விருட்சங்களாய் மாறுது. அது விருட்சங்களாய் மாறும் பொழுது அது இலைகள் உனக்கு ஆரோக்கியமா இருக்கிறதா. வெளிப்பாடு சுவிசேஷம் 22:2 அந்த இலைகள் எப்படி இருக்கிறதா, ஜனங்கள் ஆரோக்கியமா அடைவதற்கு ஏதுவான இந்த மரம் வந்து இங்க பரலோக காட்சியை பாக்குறோம். ஆனா அதே பரலோக காட்சி நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். இந்த பரலோகத்திலே ஒரு ஜீவ நதி உள்ளந்து புறப்பட்டு வருகிறது. அந்த ஜீவ நதி விதைக்கப்பட்ட விதைகளாகிய தேவ வசனம், அதான் தியானம் பண்ணணும். அதுதான் சங்கீதம் 1 சொல்லுகிறார், எந்த மனுஷன் இரவும் பகலும் தேவனுடைய வசனம் கண்டினியூவலி dwelling on the thoughts of God, தொடர்ந்துச்சையாக ஆண்டவருடைய வசனத்துல நீ ஊறியா, you have to make உன்னுடைய சித்தத்தை deliberate-ஆ, நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வலிக்குதா வலிச்சாலும் பரவாயில்ல, கஷ்டமா இருக்குமா அதை நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லும் பொழுதே இந்த மருந்து இந்த அவசதம் மாத்து மாவுனது ஓவர் ஃப்ளோ ஆகி மாவியில இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் உன் ஆத்துமாவுக்கு போவோம், ஆத்துமாவுனது ஓவர் ஃப்ளோ ஆகி உடைய சரீரத்துக்குள்ளே உன் நரம்புக்குள்ளே உன் எலும்புக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். எந்த இந்த நதி பாயும் பொழுது நான் சொல்லுகிறேன், அது செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகும் இடமெல்லாம் பரிசுத்தமும் ஆரோக்கியமும் சௌக்கியத்தை உண்டாகும். நம்ம பார்க்கிறோம் கசப்பான இந்த வேர்கள் முளைத்து எழும்பி அநேகரை கலக்கம் பண்ணி கலகம் பண்ணி அது நிமித்தமா அநேக தீட்டுப்பட்டு இருக்கிறார்கள். வியாதி என்பது ஒரு தீட்டு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு சிலர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் வியாதிப்பட்டாலும் அவங்க ஏன் சுகமாகாம இருக்காங்க, அதுலயே மறித்து போறாங்க? நானும் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, they have resigned themselves to be healed. குணமாக அவங்க விரும்பவில்லை, ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுனால இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் அதே வியாதியில மறித்து போகிறார். வியாதி எல்லாருக்கும் வரும், நீதிமான் 7 விழுவான், ஆனா கர்த்தரோ அவன் 7 விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். எந்த வியாதி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கொள்ளை நோய் வந்தாலும் தான் போடுவார்களே, அதிலிருந்து விடுவித்து எல்லாவற்றும் நீதிமானுக்கு அநேக மந்திரங்கள் உண்டான கத்திரவனை எல்லாவற்றையும் விடுவித்து காத்துக்கொள்வான். நீதிமான் கீழே விழுவான், ஆனா எழுந்து நிற்பான். அதுதான் நம்ம நம்பிக்கை. ஆனா சொல்லுவார், வானமாகறேன்னு சொல்லுவார், ஆனா இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆண்டவரிடத்துல எங்களுக்கு ராஜா வேணும் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு கறி வேணும்னாரு கொடுத்துட்டாரு, அவர்கள் என்னெல்லாம் கேட்டாருங்களோ அவர் ஆண்டவர் கொடுத்தாரு. கத்தர் சித்தமே கிடையாது, ஆனா கொடுத்தாரு. ஏன்னா சித்தத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம். சாத்தானும் அந்த மனிதனுடைய சித்தத்தை பயன்படுத்தி அவனே கையெழுத்து போடுறான், அவனே வேணும்ன்றான், அவனே ஒத்துக்கிறான். ஆண்டவரே நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கள் அதிகமாய் விரும்புகிறதுனால இப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் அதே வியாதியில வியாதி படிக்கலை எடுத்துக்கொள்கிறார். ஜீவனை விடு என்று சொல்லுகிற கத்தரை தூஷித்து ஜீவனை விடு, கத்தரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிற இந்த பொல்லாத ஆவி, ஒருவேளை அவன் கத்தரை தூஷிக்க மாட்டாங்கனா ஜீவனை விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். லைஃப் இஸ் நாட் டாலரபிள், லைஃப் இஸ் அன்டாலரபிள். கத்த நல்லவர், இட்ஸ் கால்ட் எ டார்மெண்டிங் திங். அப்போ உள்ளுக்குள்ள இந்த நதி ஓடுகிறது, இந்த நதி பகுதி அக்கறையும் இக்கறையும் மரங்கள் வளர்கிறது, இந்த மரங்கள்ல கனிகளும் இலைகளும் உண்டாகிறது. வெளிப்பாடு சுவிசேஷம் 22:2 பார்த்தோம், அந்த இலைகள் அவிஷதங்களாய் அமிழ்தங்களாய் அல்லது மருந்துகளாய் இருக்கிறது, தேசங்களுக்கு மருந்துகளாய் இருக்கிறது. 12 மரங்கள், 12 என்று சொன்னா அது 12 கோத்திரத்தை குறிக்கிறது. 12 என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆளுகை தன்மை, தேவனுடைய கர்த்தத்துவம், கர்த்தருடைய கர்த்தத்துவம். இஸ்ரவேல் அப்படின்னா மேற்கொள்ளுகிறவன், ஆளுகை செய்கிறவன். அப்ப இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அந்த 12 கோத்திரங்கள் ஆளுகை தன்மை. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய வித்து அங்கு விதைக்கப்பட்டு அது வளரும் பொழுது, அது கனி கொடுக்கும் பொழுது, அந்த கனியை நீ ருசி பார்க்கும் பொழுது, அந்த அந்த இலைகளை நீ அபியாசிக்கும் பொழுது, உண்மையாக சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமோ சௌக்கியமோ வாழ்க்கையில உண்டாகும். அதுக்குதான் விதைகள்ல அநேக விதைகள் இருக்கு. அந்த பிரதானமான ஒரு விதை என்ன, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருக்கும். உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்குள் அதுல இருந்து ஜீவம் ஊற்று புறப்பட்டு போகிறதுனால காவல் இல்ல. காவல் இல்லாத இருதயத்துல சாத்தான் வந்து வியாதி என்ற விதைகளை விதைக்க ஆரம்பிக்கும்.
தாவீது சொல்றவருடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்துள்ளேன், வைத்து வைத்துள்ளேன், ஒளித்து வைத்துள்ளேன், ஆழத்துல வைத்திருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி. இன்றைக்கு வியாதியினுடைய பிரதான காரியம் என்ன தெரியுமா? பாவம், கவலைப்படுவது பாவம். அது தெரியுமா, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான பாவம். ஆண்டவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுற பலனளிப்பார் என்றும் ஆண்டவர் மேல் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, ஆண்டவர் பண்றாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இவ்வளவு நாள் கஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவ்விசுவாசம் தான் இருக்கிறதே பெரிய பாவம். நான் உயிரோட இருப்பதா இருக்க மாட்டேன்னா தெரியலையே, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் செத்துருவேன், நான் எங்க இருக்க போறேன். உங்க வாயில வர வார்த்தை அந்த விதை வேறிட ஆரம்பிக்கும், எலும்ப ஆரம்பிக்கும், முளைய ஆரம்பிக்கும், மரமா மாறும், கிளைகள் உண்டாகும், அதுக்கப்புறம் பூ வரும், பிஞ்சு வரும், கடைசியில கனி வரும். எதை பத்தியும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலைப்படாது. ஏன் நான் கவலைப்பட மாட்டேன்னா என்னுடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எதை குறிச்சு நான் கவலைப்படணும் அதை அவர் பார்த்து என்னை incurable disease have been tracked down to fear, anxiety, stress, பயம், அங்கலாய்ப்பு, அழுத்தம், மன அழுத்தம். இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு வித கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவம், பொறாமை, எலும்புருக்கி, பொறாமையோ விரோதமோ, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா உன்னுடைய எலும்புகளிலே இருக்கிற இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் சொல்லும் போதோ வலிகள், வேதனை. பத்த நல்லது. இது எதனால வருதுன்னா பொறாமை. பொறாமை பத்தி பைபிள் என்ன போட்டிருக்கு? broken spirit dryeth the bones அப்படின்னா முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர செய்யும், முறிந்து போக செய்யும். நீங்க பேசுறீங்களா ஆத்மாவை கிட்ட? தாவீது பேசினார் அவர் ஆத்மாவை கிட்ட, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்தி சொல்ற ஆத்மா. ஏன்னா ஆத்மா மறந்துடும், என் ஆத்மாவே ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை தான் செய்வார், எனக்கு ஆண்டவர் நன்மை, அவர் ஏராளமானவர், அவர் தாராளமான, குறை இருக்கும் போது அவர் ஏராளமான, அவர் தாராளமான சொல்லிக்கிட்டே இருக்கல, அந்த கசப்பு அப்படியே வெளியே போய் என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிற ஆத்மாவோட பேசணும். சில வேலை நம்ம ஆத்மாவில சாத்தனுடைய குரல் கேட்கும், அதை மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் பேசி மேற்கொள்ற, பேசி பேசி மேற்கொள்ற, ஆண்டவரும் பேசுறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்றார். மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு அப்படின்னு நம்ம சில வேலை பேசணும், பேசிதான் ஜெயிக்கணும். உன் ஆத்மாலந்தான் வரும், உனக்குள்ளந்தான் அந்த குரல் வரும், இந்த விஷ விதை உள்ளது பேசும், அந்த விஷ விதத்தை தேவ வார்த்தையினால நீ அழிக்க வேண்டும். அந்த விதையை எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை அங்க விதைக்கணும். இந்த விதைய இறைமையில சொல்றாரு, விட்டுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேலையை பண்ணி நல்லது பிடிக்கி பிச்சு போட்டு, அப்புறம் தான் சொல்றாரு நாட்டவும், விதைக்கவும், கட்டவும். யார் ரொம்ப பொறாமப்படுவா தெரியுமா? துன்மார்க்கம் பொறாமப்பட மாட்டான், அதிகமா பொறாமப்படுறது யாரு தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவன் தான். ஏன்னா அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனே, நான் ஒழுங்கா ஜபம் பண்றேனே, நான் பாவ இச்சைகளை விட்டு விலகி போகிறேனே, என் நாட்கள் ஃபுல்லா ஜபம், உபவாச ஜபம், இரவு ஜபம், இப்படித்தானே இருந்தேன். இது உள்ளே போகாத, அதை நீ பிடுங்கி எரிய வேண்டும், அதை அழிக்க வேண்டும். அந்த விதையை உள்ள போயிடுச்சுன்னா முட்டிச்சுக்காது. ஜெலசி அண்ட் என்வி, ஆங்கர் அண்ட் ரேஜ், கோபம், மூர்க்கம், பழிவாங்குற தன்மை. ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், ஆண்டவரே முகத்துல காரி முடிஞ்ச போது ஆண்டவர் சொல்றப்பா அமைதியா இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன். அங்கதான் ரெண்டாவது விதை வருது. என்ன விதை? சாந்தம். ஆண்டவர் சொல்ற என் முகத்தை எடுத்துக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொண்டு, என்ன கற்றுக்கொண்டா? நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவன். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப 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 வேறு இருக்கிற வரைக்கும் மரம் இருக்கும். வேறு எப்ப அழிக்கப்படுகிறதோ அப்பதான் மரம் சாய்க்கப்படும். இதுதான் ரகசியம். சிலவங்களுக்கு பாவம், பாவத்தை அடக்கி 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 இச்சைகள் அதை நிறைவேற்ற முடியல, நினைச்சு 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 அப்படியே எப்படி தாமா இருக்கு, தாவீதுடைய குமாரன் வந்த ஏங்கனானோ அவன் அப்படியே சிக்க ஆயிட்டான். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இச்சையை அடக்கி அடக்கி நிறைய விசுவாசிகளுக்கு இச்சை நிமித்தமாய் வருகிற வியாதி. பிலிப்பியர் 4 பிலிப்பியர் 4 வசனம் முதல் வேதம் பார்த்தோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். முதல் வேதம் 5, இரண்டாவது வேதம் சாந்த குணம். மோசே எப்படி இருந்தா தெரியுமா? மோசே எந்த அளவுக்கு பலவானா இருந்தார்னா அவர் மறிக்கிறதுக்கு மறந்துட்டார், அவர் சாகிறதுக்கு மறந்துட்டாரான். ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, மோசே அந்த மலையின் மேல் வாப்பா, வந்து நீ மறித்து போமா அப்படின்றாரான். ஆண்டவரே கூப்பிட்டு சொல்றாருப்பா, நீ இறந்துருப்பா அப்படின்றாரான். ஏன்னா மோசே அந்த அளவு ஸ்ட்ராங், அவர் கண்ணெல்லாம் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாராம். காலேபும் ஜோசுவாவும், காலேபும் சொல்றாரு
40 வயசுல இருந்த அதே ஸ்ட்ரென்த், அதே பேலன் எனக்கு இந்த 80 வயசு ஆகுது இப்ப கூட எனக்கு இருக்கு. அதனால மலை தேசத்துல இருக்கிற பட்டணங்களை எனக்கு கொடுங்க, நான் மலை மேல ஏறி அங்க இருக்கிற ராட்சசர்களை நான் ஜெயிக்கிற, சண்டை போட்டு ஜெயிக்கிற அதே பலன் இப்பவும் எனக்கு இருக்கிறது காலைன்னு சொல்லுகிறார். அதனால வயதல்ல, கழுகு என்னதான் வயசானாலும் அந்த ரக்கைகள் கீழே உடஞ்சி விழுந்தாங்க, மறுபடியும் ரக்கம் வளருது, அந்த கழுகு காத்திருக்கு. சங்கீதம் 103 நம்ம அடிக்கடிக்க சொல்கிற ஒரு வசனம், கழுகை போனோம்னா ஈகிள் ஹாஸ் எ டெண்டன்சி டு ரெனியூ இட்ஸ் யூத்ஃபுல்னஸ். இன்னைக்கு நிறைய வயதானவங்க அதிகமான வியாதியில இருக்கிறது காரணம் தான் தெரியுமா, டெசர்டேஷன், தே ஹவ் பீன் டெசர்ட்டட் பை தி ஓன் சில்ட்ரன். அது நிமித்தமாய் கசப்பு, வேதனை, வலி, கவலை, துக்கம், அடுத்த வித சாந்த குணம், பழி வாங்காதீங்க, பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது, சாந்தமா இருக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஆறாம் வசனத்துல ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான், கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தி நானும் எடுத்தனும் தேவன் ஆண்டவருக்கு சொல்லிடணும். ஆண்டவரே மனசு இப்படிதான் கஷ்டமா இருக்காண்டவரே, இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அவர்கிட்ட சொல்லிட்டு மறந்தோம். இது ஒரு முக்கியமான விதை, இது விசுவாச விதை, இது நம்பிக்கை என்பது, இது ஆண்டவர் நல்லவன் என்று ருசி பார்க்கிற ஒரு நல்ல விதை. நான் சொன்னேன் சந்தோஷம் ஒரு விதை, சாந்த குணம் ஒரு விதை, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம், தேவ சமாதானம் என்பது அது ஒரு பெரிய விதை. நம்ம இருதயத்தையும் சிந்தையும் என்ன பண்ணுமா, காத்துக்கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். மற்ற பிசாசான மற்ற விதைகளை வந்து விதைக்காது, வியாதி என்ற விதைகளை எண்ணங்கள் மூலிமா விதைக்காதபடி காத்து கொள்ளுகிற தேவ சமாதானம் ஷாலோம். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கம் உள்ளனா நல்ல காரியம், ஒழுங்கு, நீதி உள்ளவைகள் எவன் எவைகளா, நீதி, கர்த்தர் கண்களுக்கு எது நீதி, கற்புள்ளவைகள், பரிசுத்தமானவைகள் அவைகளை யோசிக்கிறோம், அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூவல். இப்பேற்பட்ட விதைகளை நாம் விதைக்கும் பொழுது அந்த விதையை காத்து, அந்த விதை வேறுக்கு, அந்த விதை முளைத்து எழும்பி மரமாக, அந்த மரம் பூ பிஞ்சு அப்புறம் காயா கணி காயாய் ஆகி அப்புறம் கனியாய் ஆகும் பொழுது, அந்த கனியை குசிக்கும் பொழுது அதோட இலைகள் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் ஜெயத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் எல்லாவற்றுக்கு மேல சுகத்தையும் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.